நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனமாகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நேசரின் சத்தம் நிகழ்ச்சிக்கு இயேசு வாசல் ஊழியங்களின் சார்பில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இம்மட்டிலும் நம்மை சுகத்தோடு பலத்தோடு காத்து வந்திருக்கிற கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்து கொள்ளுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் இடங்கொள்ளாமல் போகுமட்டிலும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பப்படுகிற எல்லா ஜப விண்ணப்பங்களுக்காகவும் கருத்தோடும் கண்ணீரோடும் விசுவாசத்தோடும் தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபங்களை கேட்டு நிச்சயமாகவே உங்களுக்கு குறித்த காலங்களிலே நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் இயேசு வாசல் ஊழியங்களுக்காக உங்களுடைய தனி ஜபங்களிலும் கூட்டு ஜபங்களிலும் மறவாமல் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அதிக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற தேவனுடைய செய்திக்கு தலைப்பாக இன்று நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அருமையானவர்களே, இந்த செய்தியின் தலைப்பை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த செய்தியின் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கான சூழ்நிலை என்ன என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் சற்று அறிந்து கொள்வோமே என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அங்கே சீரிய இராணுவமானது சமாரிய தேசத்தை முற்றிலுமாக, யாரும் சமாரிய தேசத்தை விட்டு வெளியே வராத அளவிற்கும் சமாரிய தேசத்திற்குள் யாரும் செல்லக்கூடாத அளவிற்கும் அவர்களை அவர்கள் முற்றுகை போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே சமாரிய தேசத்திலே ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எப்படிப்பட்ட பஞ்சம் உண்டாயிற்று என்று சொன்னால், மனிதர்களே சாப்பிடுகிற அளவிற்கு ஒரு பஞ்சம் சமாரியாவிலே அந்த நாட்களிலே உண்டாயிற்று என்பதை 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28-29 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை சமாரியாவிலே ஏற்பட்டு இருக்கிற இந்த வேளையிலே அந்த சமாரியாவினுடைய வெளிப்பகுதியிலே குஷ்டரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த 4 பேர் போராட்டமான ஒரு நிலையிலே, வாழவும் முடியவில்லை சாகவும் முடியவில்லை என்கிற ஒரு நிலையிலே சமாரியாவின் பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் பசியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகாரம் கிடைக்காத சூழ்நிலையிலே இவர்களுக்கு மட்டுமல்ல, சமாரியாவில் உள்ள யாருக்குமே ஆகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இந்த சீரியர்களுடைய முற்றுகையினாலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே அந்த குஷ்டரோகிகள் 4 பேரும் எண்ணுகிறார்கள், ஊருக்குள்ளே போனால் நமக்கு அங்கே ஆகாரம் கிடைக்காது, அதற்கு மாறாக நாம் இந்த சீரிய இராணுவ முகாமுக்குள்ளே போவோமே என்று சொன்னால் அவர்கள் நம்மை உயிரோடு வைத்திருந்தாலும் சரி கொன்று போட்டாலும் சரி உள்ளே போனால் நமக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி
அவர்கள் உள்ளே போவதற்கு சீரிய இராணுவ முகாமுக்குள்ளே போவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:1-8 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அப்படி சீரிய இராணுவ முகாமுக்கு உள்ளே போய் பார்க்கிற வேளையிலே சீரிய இராணுவத்திலே அந்த முகாமிலே ஒரு மனிதன் கூட இல்லை. மாறாக அவர்கள் போட்டிருந்த டென்ட்டுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, குதிரைகள் அப்படியே இருக்கிறது, அவர்கள் கொண்டு வந்த தளவாடங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, மனிதர்கள் ஒருவரையும் காணவில்லை. இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த டென்ட்டுக்குள்ளே போய் தங்களுக்கு வேண்டிய அளவிற்கு சாப்பிடுகிறார்கள். திருப்தியாக சாப்பிட்ட பின்பு மறுநாளுக்கு அல்லது இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிடத்தக்கதாக நாம் கொஞ்சம் சேர்த்து வைத்து கொள்ளுவோம், இந்த இராணுவ வீரர்கள் இந்த முகாமிற்குள்ளே வந்து விடுவார்களே என்று சொன்னால் நாம் திரும்ப அங்கே வந்து ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதோடு கூட அந்த சீரிய இராணுவ வீரர்கள் விட்டு சென்ற வெள்ளியையும் பொன்னையும் துணிமணிகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் இருக்கிற இடத்திலே சேர்த்து வைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய இருதயத்திலே ஒரு எண்ணம் உண்டாகுகிறது. நாம் நன்றாக சாப்பிட்டிருக்கிறோம், நமக்கு தேவையான அளவிற்கு வெள்ளியையும் பொன்னையும் ஆடைகளையும் நாம் எடுத்து சேர்த்து வைத்திருக்கிறோம், ஆகாரத்தையும் போதிய அளவிற்கு நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய சமாரிய பட்டணத்தில் வாழ்கிற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் ஒரு நேரம் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே. இப்படி நாம் இந்த சூழ்நிலையில் நமக்கு தேவையானதை மட்டும் சேர்த்து வைத்து கொண்டு திருப்தியோடு கூட இந்த பாளையத்திற்கு புறம்பே வாழ்வது எப்படி நியாயமாக இருக்கும்? ஆகையினாலே நாம் இந்த சமாரியா பட்டணத்தின் நுழைவாயிலின் அருகையிலே இருக்கிற காவலாளிக்கு போய் இந்த செய்தியை அறிவிப்போம். நம்முடைய ஜனங்களும் வந்து இந்த சீரிய இராணுவ முகாமிலே இருக்கிற தேவையான பொருட்களை அவர்களும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி தீர்மானித்து அந்த சமரியா பட்டணத்தினுடைய நுழைவாயிலில் இருக்கிற காவலனிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த வேளையிலே தான் அந்த குஷ்டரோகிகள் 4 எண்ணுகிறார்கள். வாசித்து பாருங்கள், 2 7:9 இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, சாதாரண குஷ்டரோகிகள் தான் தங்களுக்கு ஆகாரம் கிடைத்தது போதும் என்று சொல்லி அவர்கள் இருக்கவில்லை. தங்களுக்கு வெள்ளி கிடைத்தது, பொன் கிடைத்தது, ஆடைகள் கிடைத்தது போதும் என்று சொல்லி இருக்கவில்லை. தம்முன்னோடு உடன்பிறந்த அல்லது தனக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊர்க்காரர்கள் இப்படி இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சீரிய இராணுவ முகாமிலே ஒருவரும் இல்லை, நிறைய ஆகாரம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, பொன் இருக்கிறது, ஆடைகள் இருக்கிறது, வந்து எல்லாரும் அள்ளி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிற இந்த நற்செய்தியை இன்றைக்கு நாம் சொல்லாமல் இருந்தால் அது நீதியாகாது என்று சொல்லி அவர்கள் எண்ணி அந்த செய்தியை அந்த சமாரியா நுழைவாயிலில் இருக்கிற காவலானிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். அதை 2:7-10 வாசிக்கிறோம். எல்லா ஜனங்களும் வந்து தங்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் பொன்னையும் பொருளையும் ஆடை ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக சமாரியாவிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நேரத்திலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
ஏனென்று சொன்னால், நாம் முற்காலங்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கலாம், அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட இருக்கலாம், அந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனாக மனுஷியாக நாம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்று சொன்னால், வேதவசனம் சொல்கிறது எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்களே என்று சொல்கிறது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறபடியினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒரு காலத்திலே பாவம் செய்து பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லி கேள்விப்பட்டு அல்லது அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் செய்து வாழ்ந்து வந்த பாவங்களான குடி அல்லது வேசித்தனம் அல்லது விபச்சாரம் அல்லது சண்டை போடுகிற தன்மை அல்லது எரிச்சல் படுகிற தன்மை அல்லது வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குகிற தன்மை அல்லது லஞ்சம் வாங்குகிற நிலை, இப்படிப்பட்ட பல பாவங்களில் ஏதோ ஒரு பாவத்தையோ பல பாவத்திலேயோ அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நபராக கூட நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நீங்கள் செய்த பாவங்களான குடியை, வேசித்தனத்தை, விபச்சாரத்தை, பட்டிக்கு கொடுத்து வாங்கின சம்பாத்தியத்தை, லஞ்சம் வாங்கி வாங்கின சம்பாத்தியத்தை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றவர்களாக, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழ்கிறவர்களாக இப்பொழுது ஆலயத்திலே செல்வதும் கரங்களை தட்டி பாடல்களை பாடுவதும் ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திர துதிகளை ஆண்டவருக்கென்று ஏறெடுப்பதுமான ஒரு நல்ல கிறிஸ்தவ அனுபவத்திலே ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படித்தான் அந்த குஷ்டரோகிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் வாழ்கிறோம் அது போதும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. உடனே தங்களை போலவே ஆகாரம் இல்லாமல், சரியான ஆடை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தங்களுடைய சகோதரர்களுக்கு, உறவினர்களுக்கு, கிராமத்தின் மக்களுக்கு, பட்டணத்தின் மக்களுக்கு போய் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவித்தார்கள். எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை சற்று யோசித்து பாருங்கள். பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றிருக்கிற நீங்கள் உங்கள் உறவினர்களை சற்று யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்கள் கிராமத்தில் உள்ளவர்களை, பட்டணத்தில் உள்ளவர்களை, மாநிலத்தில் உள்ளவர்களை, தேசத்தில் உள்ளவர்களை ஒரு விசை எண்ணி பாருங்கள். எத்தனை கொடிய பாவத்தில் இருந்து இந்த நாட்களிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உங்களைப் போல, என்னைப் போல ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள், நான் இந்த நாளிலே நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன நற்செய்தியை சொல்லுவது? இல்லை என்றால் ஏன் இப்பொழுது இந்த நற்செய்தியை சொல்வதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே என்று சொன்னால், வாசித்து பாருங்கள். யாக்கோபு 5:9 வாசித்து பாருங்கள். இதோ நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் நியாயம் தீர்க்கும்படியாய் வாசல் அண்டையிலே வந்து நிற்கிறார் என்று அந்த வசனம் சொல்கிறது. கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபுவை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ இன்றைக்கு ரட்சிப்பின் நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய்
வாசல் அண்டையிலே வந்து தயாராக இருக்கிறேன் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து இவ்வளவு ஆயத்தமாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் என்ன செய்தியை இவர்களுக்கு போய் நான் சொல்லுவது, என்ன சுவிசேஷத்தை நான் சொல்லுவது என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுமுமே என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே முதலாவது அவர் பேச ஆரம்பித்த செய்தி என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதுதான். மத்தேயு 4:17. நீங்களும் இன்றைக்கு உங்களோடு கூட வாழ்கிற உங்களுடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய சகோதரிகளுக்கு, உங்களுடைய ஊரிலே உங்களோடு கூட வாழ்கிறவர்களுக்கு, கிராமத்தவர்களுக்கு, நகரத்தவர்களுக்கு, உங்கள் மாநிலத்தில் உள்ள ஜனங்களுக்கு, தேசத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு, பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நீதி செய்கிறவராய் இருந்தாலும் சரி, எவ்வளவு சன்மார்க்கமாக வாழ்கிற ஒரு மனிதராய் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆச்சாரங்களை உடைய மனிதராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பாமல் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுவதற்கு முடியவே முடியாது என்பதை திட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாயிருந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாயிருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தை சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்களே என்று சொன்னால், விரும்புவீர்களே என்று சொன்னால், மரணத்திற்கு பின்பு அந்த ராஜ்யத்திலே தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட வாழ வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது யோசிக்கலாம், நான் என்னையா அப்படி பாவம் செய்துவிட்டேன், மனம் திரும்புவதற்கு நான் எவ்வளவு நீதிமான், நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு ஆச்சாரக்காரன், நான் எவ்வளவு கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், நான் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய நிலையை குறித்து தீர்க்கமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்கிறார். வாசித்து பாருங்கள், அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, மனம் திரும்பாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் மற கழுவப்படாதவர்கள் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்களாக மனிதனை தேவன் ஆவியானவரை கொண்டு சித்தரிக்கிறார் என்று சொன்னால், வேசை மார்க்கத்தாராய் மனிதர்கள் இருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மனிதர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே ஒரு பகுதி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருட்டு என்று நினைத்து வேத பிரமாணங்களுக்கு மாறாக, வேத கட்டளைகளுக்கு மாறாக விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. 3வதாக சொல்கிறது, விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இப்படிப்பட்ட யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை நீங்களே ஒரு விசை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள்
வேசி மார்க்கத்தை சார்ந்தவர்களாய் உடைய வாழ்க்கையை வேசிகளிடத்திலும் விபச்சாரத்திலும் விற்று போட்டவர்களாய் காணப்படுவீர்களே என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்பும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். கிறிஸ்தவர்களாக இருந்தும் நாங்கள் விக்கிரகத்தை தான் வணங்குவோம் என்று சொல்லி அதனுடைய ஆதி பிதாக்களுடைய பழக்க வழக்கம் நாங்கள் அதை கைவிட்டுவிட முடியாது என்று சொல்லி ஒருவேளை நாங்கள் இன்னும் விக்கிரகத்தை தான் வணங்குவோம் என்று சொல்வீர்களே என்று சொன்னால் உங்களுடைய பக்தி எவ்வளவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வைராக்கியம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முடியாது. விபச்சாரக்காரர்கள், வேசி சுய உணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இந்த நாட்களிலே செய்தித்தாள்களிலே இப்படிப்பட்ட பாவங்கள் உலக நிலையிலே மலிந்து கிடப்பதை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியே ஆக வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முடியவே முடியாது. தாவீது பாவம் செய்து போனார். தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு மனிதன் தான். ஆனாலும் நாத்தான் போய் அவருடைய பாவத்தை தாவீதுக்கு உணர்த்தினான். அதே பொறுப்பு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கு, ஆவியின் நிறைவே பெற்றிருக்கிற உனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது நாத்தானுடைய செய்தியை கேட்ட மாத்திரத்திலே மனம் திரும்பினார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார். அருமையான தேவ ஜனமே, தன்னிடத்தில் வருகிற எந்த ஒருவரையும் எந்த ஒரு பாவியையும் புறம்பே தள்ளுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், சிருஷ்டிகராகிய தேவன் கிடையவே கிடையாது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சகையு ஒரு கொடிய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க விரும்பினான். இயேசுவை பார்த்தான். இயேசு கீழே இறங்கி வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சகையுவிற்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். கீழே இறங்கி வந்தான். இயேசுவை அழைத்து கொண்டு சென்றான். போகிற வழியிலே தன் பாவத்தை அறிக்கை செய்தான். அருமையான தேவஜனமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் எத்தனை சகையுக்களை நீ கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறாய்? சகையு இயேசுவை சந்தித்தான், பாவத்தை அறிக்கை செய்தான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். லூக்கா 19:8-9 சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, உனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உனக்கு, வரங்களை பெற்றிருக்கிற உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. உனக்கு முன்னே கோடான கோடி ஜனங்கள் பாதாளத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள், நூற்றுக்கணக்கான பேர்கள் பாதாளத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் கிராமத்தில் உள்ளவர்கள், உன் பட்டணத்தில் உள்ளவர்கள், உன் நகரத்தில் உள்ளவர்கள் பாதாளத்திற்கு நேராக ஆயிரம் ஆயிரம் பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீயோ ரட்சிக்கப்பட்டவனாக ஆலயத்திலே சென்று ஆயிரம் ஸ்தோத்திரங்களையும் கோடி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ பரவசத்தோடு தேவனை தொழுது கொண்டிருக்கிறாய். அருமையான தேவஜனமே, குஷ்டரோகிகள் யோசித்தார்கள், நீதி செய்தார்கள், அழிந்து கொண்டிருக்கிற சமாரிய மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள், சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான தேவஜனமே, உன் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, உன் கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, உன் பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, உன் மாநிலம் உன் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, நற்செய்தியை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதோ நியாயாதிபதி வாசலண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தியை அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்திற்கு நீ சொல்லும்படியாய் ஆண்டவராய் இயேசு
காயங்களை ஏற்றுவராய், காயத்தோடு கூட உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை ரட்சித்த இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை அபிஷேகித்த இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆயத்தமா? குஷ்டரோகிகளைப் போல நீ ஆயத்தமா இருக்கிறாயா? குஷ்டரோகிகளைப் போல நற்செய்தி சொல்லுவதற்கு நீ ஆயத்தமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, நான் ஒரு பெரிய லிஸ்டை வாசித்தேனே, அந்த லிஸ்டில் உள்ள எந்த பாவத்திற்கு நீ அடிமைப்பட்டு கிடந்தாலும் சரி, இன்றைக்கு மனம் திரும்பினால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தால், நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய், மற்றொரு காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த செய்தியும் கேட்டு நீ அல்லல் தட்டி விடுவாயே என்று சொன்னார். வேறொரு காலம் உனக்கு கொடுக்கப்படுவது அரிது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது முடியாமல் போகும். இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உன்னை அர்ப்பணம் செய். பாவத்திலிருந்து மீட்படைவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. தாவீதை ரட்சித்த கர்த்தர், சகேயுவை ரட்சித்த கர்த்தர் உன்னையும் ரட்சிப்பார். அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக உங்களையும் மாற்றுவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கேட்ட ஜனங்கள் ஆண்டவரையும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட, உம்முடைய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற எல்லா உலக பிரகாரமான பிசாசின் ஆசை இச்சைகளையும் இப்பொழுதே இவர்களை விட்டு அழித்து போடுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி: இயேசுவே வாசல் ஊழியங்கள், தபால் தந்தி காலனி, 13வது தெரு மேற்கு, தூத்துக்குடி, 628008. கைபேசி எண் 944-2323-665.